அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். உலகத்தின் முதல் தமிழ் பிரதமர், உலகில் 8.5 கோடி தமிழர்களை கொண்டு உலக மொழிகளில் முதல் மொழியாக இருப்பது தமிழ் மொழியாகும். இந்த தமிழ் மொழியை பேசுபவர்கள் இந்தியாவின் தமிழகத்தில் 7 கோடி பேர் வசிக்கிறார்கள். தமிழகத்தை தொடர்ந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, புதுச்சேரி என இந்தியாவில் கணிசமான தமிழர்கள் வசிக்கிறார்கள். இந்தியாவை தொடர்ந்து இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மன், இத்தாலி என உலகில் 172 நாடுகளில் தமிழர்கள் வசிப்பதாக கடல் ஆய்வாளர் திரு ஒடிசா பாலு அவர்கள் குறிப்பிடுகிறார். நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட தமிழ் மக்களான நாம் உலகில் முதல் மொழிக்கு சொந்தக்காரர்களான தமிழர்கள் தமிழகத்திலே கூட முதலமைச்சராகுவது என்பது குதிரை கொம்பாக உள்ளது. இதுவரையிலும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த தமிழ் முதலமைச்சர்களாக காமராஜர், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி போன்றோர்கள் மட்டுமே இருந்துள்ளார்கள். பல தமிழர்கள் தமிழகத்திலும் தமிழகத்தை தாண்டியும் அமைச்சர்களாகவோ குடியரசு தலைவர்களாகவோ இருந்துள்ளார்கள். இந்தியாவில் கர்ம வீரர் காமராஜருக்கு 2 முறை பிரதமர் வாய்ப்பு தேடி வந்தது. அவர் அதை உதறி தள்ளிவிட்டு வேறு இருவரை நியமித்தார். இதேபோன்று பிரதமர் ஆகக்கூடிய பட்டியலில் ஜி கே மூப்பனார், ப சிதம்பரத்தினுடைய பெயர்களும் அடிபட்டது. ஆனால் இவர்கள் பிரதமராகவில்லை. இதேபோன்று இலங்கையில் லட்சுமணன் கதிர்காமத்தினுடைய பெயரும் பிரதமர் பட்டியலில் இருந்தது. தமிழர் என்பதாலேயே இவர் நிராகரிக்கப்பட்டார். உண்மை இவ்வாறு இருக்க உலக நாடுகளில் குறைந்த மக்கள் தொகையில் 8வது இடத்தில் உள்ள தென்னமெரிக்க நாடான கயானா நாட்டில் முதல் தமிழ் பிரதமர் என்பவர் 2015 மே 20 தேர்வு செய்யப்பட்டார். இவரே மோசஸ் வீராசாமி நாகமுத்து ஆவார். இவர் இந்தியாவிலிருந்து ஏறக்குறைய சுமார் 177 ஆண்டுகளுக்கு முன்னர் கரும்பு தோட்ட குத்தகை வேலைக்காக சென்ற தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆவார். இந்தியாவிலிருந்து பல்வேறு மக்கள் இவ்வாறு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள். கயானா தென் அமெரிக்கா கண்டத்தில் கரிபியன் கரையினுடைய அருகில் உள்ள ஒரு சிறிய நாடாகும். இந்த நாட்டின் கிழக்கே சூரினாம், தெற்கு மற்றும் தென்மேற்கே பிரேசில், மேற்கே வெனிசுலா, வடக்கே அத்திலாந்து போன்ற நாடுகள் இருந்து வருகிறது. தென் அமெரிக்கா நாடான கயானாவில் 2015 மே 20 பொது தேர்தல் நடைபெற்றது. இந்த பொது தேர்தலில் எதிர்கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக மோசஸ் வீராசாமி நாகமுத்து தேர்வு செய்யப்பட்டு தேர்தலில் போட்டியிட்டார். தேர்தலில் எதிர்கட்சி பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது. 2015 மே 20 கயானாவினுடைய பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உலகத்தில் முதல் தமிழ் பிரதமர் இவரே ஆவார். இதற்கு முன்பு இந்தியாவில் தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாக இருந்துள்ளார்கள். இதேபோன்று சிங்கப்பூரில் எஸ்ஆர் நாதன் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்துள்ளார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு, இந்தியா, பாண்டிச்சேரி, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ் போன்ற நாடுகளில் தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்துள்ளார்கள். தமிழர்களில் முதல் பிரதமர் இந்த மோசஸ் வீராசாமி நாகமுத்துவே ஆவார். மோசஸ் வீராசாமி நாகமுத்து 1947 நவம்பர் 30 கயானாவில் உள்ள பெர்பீசின் மாகாணத்தின் விம் கிராமத்தில் பிறந்தார். இவர் ஆரம்ப காலங்களில் ஆசிரியராகவும் பத்திரிகை எழுத்தாளராகவும் இருந்துள்ளார். பிறகு அந்த தொழிலை ராஜினாமா செய்துவிட்டு வழக்கறிஞராக பலகாலம் பணியாற்றியுள்ளார். மோசஸ் நாகமுத்து 1992 மக்கள் முன்னேற்ற கழக கட்சியில் இணைந்து எம்பியாக கயானா நாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கயானாவில் உள்துறை அமைச்சராகவும் செய்தி அமைச்சராகவும் பலகாலம் பணியாற்றியுள்ளார். இவர் செட்டி ஜெகன், சாமுவேல் ஹின்ஸ், செனட் ஜெகன் மற்றும் பாரத் சக்தியோ போன்ற பிரதமர்களுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சரவையில் அமைச்சராக தொடர்ந்து இருந்துள்ளார். 2000 இவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 2011 வரை நாடாளுமன்ற எம்பியாகவே தொடர்ந்து இருந்து வந்தார். 2011 இவர் அந்நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இருப்பினும் குடியரசுத் தலைவராக இவரால் ஆக முடியவில்லை. இதேபோன்று 2008 பிபிபி எனப்படக்கூடிய மத்திய குழுவின் 29வது காங்கிரஸ் தலைவராக அந்நாட்டில் தேர்வு செய்யப்பட்டவர் இவர் ஆவார். மோசஸ் வீராசாமி நாகமுத்து சிறந்த எழுத்தாளர் ஆவார்.
இவர் 2001 எழுதி வெளியிட்ட ஹின்ரிஸ் கியூர் எனும் நாவல் புகழ் வாய்ந்தது ஆகும். இந்த நாவல் 1950 1960களில் கிம் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்து வந்த மதராசி மீனவரினுடைய வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கின்றது. உலகத்தின் பெரும்பான்மையான நாடுகளில் தமிழர்கள் வசித்து வந்தாலும் உலகின் முதல் பிரதமர் இந்த மோசஸ் வீராசாமி நாகமுத்துவே ஆவார். நன்றி.